மாதம் 7500 ரூபாய் கிடைக்கும் இலவச உதவித்தொகை அப்படிங்கிறது தமிழக அரசு வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் 10 மாதங்கள் இந்த இலவச உதவித்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த திட்டத்துக்காக கொடுக்குறாங்க, யார் இதை பயன்பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலை வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். 1000 பேருக்கு வந்து இந்த 7500 ரூபாய் மாசம் மாசம் வந்து கொடுக்க போறாங்க. 2024 ஆண்டிற்கான இந்த ஊக்கத்தொகை பெறுவதற்கு வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்க. தமிழக அரசு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து கொடுக்க போறாங்க. இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பல்வேறு விதமான திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுல ஒரு முக்கியமான ஒன்றாக பாத்தீங்கன்னா, தற்பொழுது யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்க போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து 7500 ரூபாய் வந்து ஊக்கத்தொகையாக வந்து கொடுக்க போறாங்க. அதுவும் 10 மாதங்கள் வந்து ஊக்கத்தொகையாக வந்து கொடுக்க போறாங்க. இது தற்பொழுது வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதிகாரப்பூர்வ இணையதளமான வந்து நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துல வந்து வெளியிட்டு இருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வந்து யூபிஎஸ்சி ஊக்கத்தொகை திட்டத்தை இளைஞர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து ட்விட்டர் பக்கத்திலே வந்து வெளியிட்டு இருக்காரு. தமிழக இளைஞர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு அதிகம் தேர்வாக வேண்டும் என இந்த முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. அதன் ஒன்றாகத்தான் வந்து நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு வாயிலாக வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாருங்க. மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகும் வகையில் வந்து பல பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் 2023-24 ஆண்டிற்கான தமிழக அரசு பட்ஜெட் உரையில் வந்து TNSTC அதாவது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் வந்து அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியுடன் இணைந்து வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் குடிமை பணிக்கு பயிற்சி வந்து கொடுக்க போறாங்க. ஆர்வமுள்ள நபர்கள் வந்து மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி மற்றும் இதர தேவையான வசதிகளையும் செய்து உதவும் வகையில் பார்த்தீங்கன்னா திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பம் தற்பொழுது வந்து வெளியாயிருக்கு. இத்திட்டத்தின் கீழ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 1000 சிவில் சர்வீஸ் பயிலும் மாணவர்களுக்கு மதிப்பீட்டு தேர்வு மூலம் வந்து தேர்ந்தெடுத்து அந்த 1000 பேருக்கு வந்து 10 மாதங்கள் மாதம் மாதம் வந்து 7500 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து இதை பத்தினா முழுமையான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெறும் தமிழக மாணவர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதன்படி வந்து TNSDC அதன் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவின் வாயிலாக யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வின் ஊக்கத்தொகைக்கான மதிப்பீட்டு தேர்வை வந்து வருகின்ற 10 செப்டம்பர் 2023 அன்று நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் வந்து இப்ப நீங்க பதிவு பண்ண முடியும். வருகின்ற 17/8/2023 இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேர்ந்தெடுக்கப்பெறும் 1000 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 7500 ரூபாய் மாதம் மாதம் அதாவது 10 மாதங்கள் மட்டுமே வந்து வழங்கப்படும். விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான நுழைவுத் தேர்வு எந்த இடத்துல கண்டக்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆரியபுரம் சென்னை, பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை மற்றும் காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை இந்த இடங்கள்ல வந்து இதற்கான தேர்வு அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணி ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் கொடுத்துருக்காங்க. இதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணியும் நீங்க வந்து அவங்களுடைய பேஜ்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 17/8/2023 அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றேன் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல மீட்போம். நன்றி, பை.